ஒரு வீடியோக்கு. இப்போ நாங்கள் ரெண்டு இயர் மட்டும் மீன் பிடிச்சோம், அந்த வீடியோக்குதான். இப்போ நம்ம வீடியோக்குள்ள வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நாங்கள் பிடிச்ச மீன் உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டான் 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 சுட்டு எடுக்க போறான் நகம் பார்க்க போறான். வாங்க அப்ப வீடியோக்குள்ள போலாம்ல, போலாம் போலாம். மீன் எல்லாம் கழுவி நமக்கு சப்போர்ட் செய்ய கொடுத்த வந்திருக்கேன் பாருங்க. ஹலோ கைஸ். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மீனை முதல்ல உரிச்சணும். மீனை எப்படி கழுவணும்னு முதல்ல வாங்க, இந்த மீனை முதல்ல ரெடி ஆக்கி ஃப்ரெஷ் ஆக்கணும் ஃப்ரெண்ட்ஸா, புரிஞ்சா? வாங்க இப்போ முதல்ல நம்ம மீனை ரெடி ஆக்குவோம். வாங்க இருக்கு. இப்போ நம்ம இந்த இதுக்கு மீத்த தொண்டெல்லாம் மாறி வச்சணும் எரி வைக்க வேண்டிய. வாங்க நம்ம இப்போ ரெண்டு மூணு தொண்டெல்லாம் மாறி வைக்கலாம். கண்டே இல்லையா? கண்டிகளா? என்ன கை மறையுது இல்லையா? கேமரா நான் மட்டும்தான் உண்டு, அவனை எல்லாம் மீன் எல்லாம் உரிச்சுட்டு இருக்கணும். அது உங்களுக்கு நான் கூட்டி சீக்கிரம் காட்டி தரேன். இப்போ பாருங்க தொண்டெல்லாம் கரெக்டாக வச்சு, என் தொண்டிலேக்கு நமக்கு சகல பரிபாடி உண்டு. அப்போ தொண்டு ஒன்றும் கரெக்டாக இருக்கும் இல்லை, தொண்டு இன்னும் அடுக்கி கொண்டிருக்கக்காம கேப் இல்லாத தொண்டு எடுக்கணும். நம்ம இப்போ ஒரு சாக்கிலேக்கம் தொண்டு எடுத்துட்டு வந்துருக்கோம். தொண்டல்ல இந்த வீடியோக்கு வேண்டிய நாங்கள் வேண்டி வச்சிருக்கதாக்கு, இன்னும் இப்போ போய் தான் வேண்டிட்டு இருந்தேன். நாங்கள் மீன் பிடிச்ச போச்சுட்டு நினைச்சேன், மீன் இன்னொன்று கிட்டாதுன்னாக்க நினைச்சேன். பின்ன ஒன்று ஆயத்தாங்கச்சிடலாம், பின்ன அடுத்து கிட்டுல பின்னீடாக்க. பின்ன இப்போ ஓடி போய் வேண்டிட்டு வந்தேன். பயில தொண்டல்ல வேண்டிட்டு இப்போ செத்தாக்கி வச்சிருக்கு. அடுப்பு வேண்டியா இல்லையா? அடுப்பு நாங்கள் சூப்பராக இருக்க வேண்டியலாம். இதில் என்ன நம்ம ஒரு கம்பு மெயின் ஐட்டம், ஒரு கம்பாக்கும். இது பச்சை கம்பு உண்டு, எரி ஒன்றும் செய்யாது, தீவனம் பற்றாது பச்சை கம்பில். வண்டியா இல்லையா? சொட்டப்போ மாட்டி வச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சில்லையா? உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிச்சாலும் எங்களுக்கு பிடிச்சணும் மனசிலாச்சா? அதோட உங்கள்கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சப்ஸ்கிரைப்டும் ஒரு லைக்கு மாக்கம். பின்ன நீங்கள் ஷேர் பண்ணி விட முடியாது எங்களுக்கு தெரியும், அதோட நாங்கள் கேட்காத்தோம். சரி இப்போ நாங்கள் மீன் பொறிச்சு மீன் கழுவிட்டு இருக்கோம். வாங்க காட்டுக்காரங்க. இப்போ நம்ம மீன் கழுவிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இதாக்க அவனை பயில மீன் கழுவிட்டு இருக்கேன். மீனுக்கு தலை நாங்கள் பின்ன சில பேர் சில சிலத்தில் தலை எல்லாம் எடுப்புனேன். நாங்கள் பின்ன தலை வேண்டாம், தலையில் சில டேஞ்சர் டிசீஸ் நாங்கள் காணணும் சொல்லி தலை வேண்டாம்னு சொல்லி. என்ன பாருங்க நல்லா உக்கில மீன் உலாக்கம் கண்டியா இல்லையா? இதே போல் ஃப்ரெஷ் மீன் ஒரு இடங்களில் கிட்டா நல்லா கழுவி ஃப்ரெஷ் ஆக்கணும். இனி இதை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீனை இதை கழுவி கொண்டிருக்கேன். நமக்கு கோழி ஆக்கும், கோழி அடுத்த கிறிஸ்மஸில் நம்ம கசா பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். கோழி நாங்கள் வேண்டி விட்டதாக்கா கண்டியா இல்லையா? மீன் நல்ல இதை போல் சூப்பராக நீங்கள் எடுக்க முடியாது. ரத்தம் ஒன்று காணுது, ரத்தத்தை காணது அப்படி ஒரு அப்படி களை விடணும் கண்டியா இல்லையா? இப்படி களை விடணும். உள்ளுக்கு இந்த கருப்பு சாதனங்களை எல்லாம் எடுக்க மீன் ஃப்ரெஷ் மீன் நீங்கள் ஒன்று நினைச்சிருது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மசாலையெல்லாம் தடவி வச்சு கண்டியா இல்லையா? மசாலையெல்லாம் கரெக்டாக தடவை இருக்குது. இதை நம்ம இனி கரெக்டாக வலிச்சு கெட்டா வரும். கெட்டு கம்பி இருக்குல்ல, கெட்டு கம்பி இல்லாமல் செட்டை பாக்கெல்லாம் மாச்சிருக்கு. இப்போ நம்ம கெட்டா வரோம், கரெக்டாக கெட்டுனேன் இல்லைங்க. இது போட்டுருவேன் இது நம்ம ரெண்டு லேயரை வச்சுனேன் இல்லைங்க. சிலப்போ அதுக்கு என்னங்க லாபம் நீ இது கம்மி தைது ஒரு வாழை இலம் கூட வைப்பேன். இப்போ என்னங்க லாபம் உண்டெங்கிலோ கொஞ்சம் கீழே விழும், கீழே விழுவுண்டங்க பின்ன ஒன்று கிட்டா அது உண்டாக்கும். பின்ன டபுள் லேயர் டெக்னாலஜி வச்சுருக்கோம். இதில் நம்ம இந்த இது எடுத்துட்டு வச்சுக்கோ. சரி நீ நம்ம ஒரு கெட்டு கம்பி வச்சு ஒரு கெட்டு கூட வச்சு கெட்டு கம்பி வச்சு நம்ம கரெக்டாக கெட்டு பண்ணலாம். கெட்டு கம்பி வச்சு கெட்டியாச்சு, நம்ம எல்லாம் சாதனை எல்லாம் கரெக்டாக்கியாச்சு. தொப்பில் வரும்
நம்ம கெட்டு கம்பியை வச்சிருக்கேன் தெரியுமா, அது சூடாக சூடாக வச்சிடமாவும் தீக்கலாம். அதோட கெட்டு கம்பி டக்குனா அதோட இப்படி ஒரு கா மணிக்கூர் வந்து நான் இந்த சூடில் போச்சுன்னா நமக்கு நம்ம மீன் ரெசிபி சூப்பராக நாங்கள் அடுத்து இது அரை மணிக்கு ஒரு கா மணிக்கூர் இப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்து நமக்கு சூப்பரான ஒரு டிஷ் கிடைக்கும். ஓகேயா கண்டிலா டீ நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம சிக்கன் டிக்கா மசாலா ஆக்கணும், இது ஃபிஷ் அண்ட் டிக்கா மசாலா ஆக்கணும் சேவரம் கண்டியா இல்லையா. இதை கம்பை நாம் கொஞ்சம் திருக்கி திருக்கி விட்டுறா, அப்போ அந்த எல்லாம் சைடும் பட்டிக்குவேன் கண்டியா இல்லையா. டீ நல்லா சூப்பராக வருது சரியா. இதே போல் ஒரு கொஞ்சம் நேரம் கூட ஆகுனா நமக்கு சூப்பராக டிஷ்ஷுன்னு எம்மி ஆகும். ஓகே ஆ ஃப்ரெண்ட்ஸ், மீனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? மீன் இப்போ உள்ளுக்கு நல்லா வந்துருக்கு மிஸ் ஃப்ரெண்ட் கண்டியாளா. மீன் சூப்பராக வந்திருக்கு, ஒரு ஒரு பீஸு சும்மா அதுறது இல்லை. மீனுக்கு முள்ளாண்டியா இல்லையா. இப்போ நம்ம வீடியோ முடிச்சா போகிறோம், அதிக சமயம் எடுக்காது. அப்போ லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு புதுசாக வந்திருந்தா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே பை 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 பை.